யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீண்டும் அதே இடத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை கட்டுவதற்கு துணைவேந்தர் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து உணவு தவிப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் உணவு தடுப்பு போராட்டத்தை நிறைவு செய்வதற்கு சம்மதித்துள்ளார்கள். இதன் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை மீண்டும் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு துணைவேந்தர் தலைமையில் மாணவர்களின் பங்கு பெற்றதோடு இன்று காலை இடம்பெற்றது. இந்த பிரச்சனையே சுமூகமே கையாள சொல்லி கவர்மெண்ட் என்னோட வந்து நான் யூஜிசி கழுதினேன். தமிழ்நாட்டில் கண பிரச்சனை இல்லை, இந்தியாவில் இன்னைக்கு சம்பந்த இந்தியன் எம்பசிக்கு போகிறேன் போகிறேன். அதை தாண்டி இந்தியாவிலும் நாம் இதோ பில் வந்து ப்ரொப்பர் அப்ரூவலோட நடக்கும். இன்னைக்கு ரெண்டு ஸ்டோன் செரமோனியில் வச்சு இந்த பிள்ளைகளை சாந்தப்படுத்தி அவங்க இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்றத சிம்பலைஸ் பண்ணணும், அடையாளப்படுத்தணும். ஹலோ மண்ணுலகத்தில் புறவை மாசர எண்ணிய பொருளெல்லாம் மனதில் முற்றுற
கண்ணுதலுடையதோர் கழிக்குமாம். சுகந்தி புத்தி வர்த்தனம் உருவாருகமிவ வந்தனாத்தும் மாம்பாசிந்தோ தீனபந்தோ ஜகத்பதி இறந்துக்காய் பெரிய மட்டும்பதி வேற தண்ணி எடுத்து நன்றி சார். இப்ப எல்லாம் ஒழுங்குபடுத்த பெற்று தெரியாது. நன்றியே.